எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நவராத்திரி ஸ்பெஷல் காம்படிஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன், நிறைய பேர் அவங்களோட சஜஷன் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கீங்க. ஸோ சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மக்கிட்ட 100 அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட காஸ்மோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு அண்ட் எல்லோ அண்டு டபுள் கலர், இது எல்லாமே வந்து நான் டிபியில் வைக்கும் போதோ இல்லை வீடியோஸில் காட்டும் போதோ வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாங்க இதோட சீட்ஸ்லாம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து சீட்ஸ் எங்களுக்கு ரெடியாக இருக்குது. டபுள் கலர் காஸ்மோஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட சங்கு ஃப்ளார் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அதில் பார்த்திங்க அப்படின்னா 4 கேட்டிருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அந்த டைம் எங்ககிட்ட பிங்க் ரெடியாகாமல் இருந்தது, சீட்ஸ் வந்து அந்தளவுக்கு மெச்சூர்ட் ஆகலை, அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அவங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட டபுள் கலர் காஸ்மோஸ், எல்லோ, ஆரஞ்சு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சங்கு ஃப்ளாரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ, பிங்க் அண்ட் ஒயிட், ப்ளூ கலர், இந்த 4 கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மல்டி பெடல் ஃப்ளார்ஸ் சீட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டபுள் பெடல் வேறுங்க, மல்டி பெடல் வேறுங்க. நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது மல்டி பெடல் ஃப்ளார் சீட்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த காஸ்மோஸ்லேயே பிங்க் கலர் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. ஃப்ளார் வருது பட் அதில் சீட்ஸ் வந்து சரியாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, அதனால தான் அதை எங்களால் கொடுக்க முடியலை. பட் அதை நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சதும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். டபுள் கலர் காஸ்மோஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதுவும் நம்ம ஊர் இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாவே வளரக்கூடிய செடி. நாங்கள் தரையில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருது. டபுள் கலர் காஸ்மோஸ் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும், ஒரு எல்லோயிஷ் இல்லைனா ஒரு ஆரஞ்சில் வந்து லைட் ரெட் இருக்கிற மாதிரி வரும். அது அப்படியே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கலராக சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து இதை டெரஸ் கார்டன்லேயுமே வளர்க்கலாம். நம்ம நிறைய காய்கறி செடி போடுவோம் இல்லைங்களா, ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி போடும்போது நமக்கு பாலினேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேரிகோல்டு இந்த மாதிரி காஸ்மோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹனிபீஸ் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணும். இந்த மாதிரி காஸ்மோஸ் அண்ட் மேரிகோல்டு, வாடாமல்லி இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கார்டன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ரோஸ் பிளான்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் வாட்டர் விட்டால் போதும், பாட்டிங் மிக்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்கை ப்ளூ, மல்டி பெடல், சங்குப்பூ. மல்டி பெடல் சங்கு பூவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ளார்ஸ் வரும், ஆனால் வந்து காய்கள் கொஞ்சமாக தான் கிடைக்குது. ஒரு 100 பூக்கள் வருது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா 10-20 காய்கள் தான் கிடைக்குது. விதைகள் கொஞ்சமாக தான் எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்க முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய டேஸ் கேட்டுட்ருக்கும்போது நாங்கள் ஆல்ரெடி கேட்டுட்ருந்தோமே கொஞ்சம் எங்களுக்கு ஸ்டாக் வச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அதனால தான் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்ததும் உங்களோட சீட்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் வேணும் அப்படின்றத ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ரெட் கலர் சங்குப்பூ தேடிட்டுருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் யார்கிட்டையாவது ரெட் கலர் சங்குப்பூ பிளான்ட்டோட இருக்குது அப்படின்னா அதோட சீட் வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லலாம் வேணாம், அதில் நாங்கள் வாங்கி போட்டதெல்லாம் ரெட் கலர் வர கிடையாது. அதனால் யாராவது பிளான்ட்டோட இருக்குது அப்படின்னா வேணால் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அந்த சீட்ஸ் அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறேன். பிங்கில் வந்து சிங்கிள் பெடல் இருக்குது, டபுள் பெடல் இருக்குது, மல்டி பெடல் இருக்குது. இப்போ நாம் சேல்க்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா சிங்கிள் பெடலும் மல்டி பெடலும் தான் நாங்கள் சேல்க்கு கொடுக்குறோங்க. டபுள் பெடல் எங்ககிட்ட இப்போ சீட்ஸ் வந்து மெச்சூர் ஆகலை, அது மெச்சூர் ஆனதும் நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு மல்டி பெடல் பார்க்கும்போது ஒரு குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும், நம்ம பால்சம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும், பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி செடிகளை நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஒரு 12x12 க்ரோ பேக் சைஸ் அல்லது ஒரு 12-inch பாட் இல்லைன்னா ஒரு 20-liter கேன் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வச்சு விட்டுட்டு மாடி போர்ஷனுக்கு கூட ஏற்றி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே கண்டினியூவாக ஃப்ளார் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த செடி வச்சிங்க அப்படின்னா அது இதுதான் சீசன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளார் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரோஸ் செடி மாதிரி நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அது அப்படியே தான் போகுது அப்படின்ற மாதிரி விடக்கூடாது. உங்களுக்கே ஃப்ளவர் வந்து ரெகுலராக பூத்துட்ருக்கிறத விட கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, ஒரு 50 பூக்கள் பூத்துட்டு இருந்த இடத்துல 10 பூ தான் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த மாதிரி பீரியட் வந்து நீங்கள் வந்து அது ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது புதுசாக தளிர் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து நியூவாக உங்களுக்கு பட் வந்து நிறைய பூக்கள் வரும். சம்மரில் தான் வரும், வின்டரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு சீசன் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வச்சிங்கனாலுமே வச்ச உங்களுக்கு ஒரு 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்குள்ளே இதில் வந்து ஃப்ளாரிங் வந்துடும். குட்டி செடியாக இருக்கும், நாங்களாம் வச்சோம் அப்படின்னா ஒரு 10-15 இலைகள் கூட வராது, அதுக்குள்ளேயே வந்து ஃப்ளாரிங் வந்துடும். நம்ம இந்த ஒரு அடுக்கு சங்குப்பூக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் மிக்ஸ் 1 பங்கு கொக்கோபெட், 1 பங்கு ரெட் சாயில், 1 பங்கு கவுடங் மேனூர் அப்படி இல்லைனா கோட் மேனூர் அப்படி இல்லைனா வர்மை கம்போஸ்ட், இது எல்லாமே போட்டுட்டு ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொக்கோபெட் போட்டுக்கிறாங்க, ரெட் சாயில் இல்லைனா கார்டனிங் சாயில் வந்து 2 பங்கு அதாவது 2 பங்கு வந்து அதிகமாக எடுத்துடுறாங்க. ஒரு கைப்பிடி கவுடங் மேனூர், ஒரு கைப்படி கோட் மேனூர், இந்த மாதிரி வந்து அதோட போர்ஷனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்காம ஏதோ நானும் கொஞ்சம் சத்து கொடுக்குறேன் செடிக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ செடிகள் விதைகள் போட்டு மேலே அது முளைச்சி வரும்போது ரொம்ப வந்து அது ஏதோ அந்த செடி வந்து போதிய சத்துக்கள் இல்லாமல் ரொம்ப சிக்னஸாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு கேட்பாங்க ஏன் இந்த செடி மட்டும் எனக்கு சரியாக வளரலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செடிக்கு தேவையான சன்லைட் இருக்கணும், பாட்டிங் மிக்ஸில் போதிய சத்துக்கள் இருக்கணும், அப்போ தான் அந்த செடி வந்து ஹெல்தியாக இருக்கும். ஓவராக வாட்டரிங் பண்ணாலும் உங்களுக்கு விதைகள் வந்து அழுகி போயிடும். ஸோ வாட்டர் வந்து லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. கண்டிப்பாக வந்து இது எங்கள் செடியிலேருந்து எடுக்கிற அந்த ஒரு சீட்ஸ் அப்படின்றதுனால ஜெர்மினேஷன் பிரச்சனை வர்றதில்லை, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நவராத்திரி ஸ்பெஷல் காம்படிஷனுக்கு ரெடியாக இருங்க. எந்த வீடியோவில் வேணாலும் காம்படிஷன் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.